அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தானம் சார்டர்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பெஸ்ட்டு ஸ்கீம் எது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். இது தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க, ஆனதுக்கப்புறமேட்டா அவங்களுக்கு லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணணும்னா பாதுகாப்பாக ஒரு முதலீடு செய்ய விரும்புவாங்க. இப்போது செக்யூரிட்டி இருக்கும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம். அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் தான் இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோதுன்னு வச்சுக்கோங்களேன், 7.4% கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்கூட்டியே சில நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனுடைய மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். 7.4% தான் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, இதில் யாரெல்லாம் எப்போ ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகியிருந்தால் தான் இந்த இதை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ண முடியும், அது விஆர்எஸ்லாம் வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களாலலாம் இது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது, 60க்கு மேலே இருக்கணும். இது இல்லாட்டி வேறொருத்தவங்க, நீங்கள் வந்து ஒருவேளை டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம் அல்லது சிவிலியனாக இருந்திருக்கலாம், அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க 50 வயசு அல்லது 55 வயசுங்கிறது. ஆனாலும் என்ன பண்ணுவோம், அங்கேயே ஒரு கண்டிஷன் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தால் தான் அது பண்ண முடியும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 60 முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் டெபாசிட்டே பண்ண முடியும். இப்போ நம்ம இதனுடைய மிகப்பெரிய படம் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ரிட்டையர்ட் பர்சன் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் தான் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கீமில் 7.4% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் இதில் கிடையாது. என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு குவார்ட்டரில், அதாவது 3 மாதம் முடிந்ததுக்கு அப்புறமேலா தான் அதில் இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தனியாக ஒரு எஸ்பி போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் தான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டே வருவாங்க. இதில் வந்து நார்மலாக டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்த்தோம், மற்ற இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. கரெக்டாக 3 மாதம், அந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமே வேற ஒரு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடும், பேவே பண்ணிவிடுவாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வட்டிக்கு வட்டி இங்கே கிடைக்காது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அதிகபட்சம் நம்ம 15 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம். மினிமம் 1000 ரூபா நம்ம பண்ணணும். அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 மடங்களை தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போது வந்து எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுது இல்லையா, திருப்பி என்ன பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமேல எப்போ வந்து போடுறோமோ அதில் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கு அந்த மல்டிப்பிளில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டு அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டை கொடுத்துருவாங்க, அதுலேருந்து எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போட முடியும். ஒருவேளை அதாவது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அதுலேயே போட்டு அதுலேயே அமௌண்ட்டு கூடி அந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கிறதெல்லாம் இதில் கிடையாது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருமான வரி உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக வருமான வரி உண்டு. இதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி, சீனியர் சிட்டிசன் டேக்ஸ் பண்ணி தான் ஆகும். இதுக்கு டிடிஎஸும் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிடிஎஸ் எதுவும் டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதலையே ஃபார்ம் 15G அல்லது 15Hன்னு உங்களுக்கு இருக்கும். அதில் அது இன்கத்தை பேஸ் பண்ணி வரும் உங்களுக்கு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா அது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துடணும். கொடுத்தா தான் அது அப்போ அந்த சுச்சுவேஷனில் டிடிஎஸை டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மறுபடியும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸை கட்ட தேவையில்லைனாலும் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணி மறுபடியும் அந்த இன்கம் டேக்ஸில் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் சார்பாக கட்டின டிடிஎஸை நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமேல தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்டு லாக் ஆகிடும், அந்த டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம் 15GHங்கிறது முன்னாடியே கொடுக்கணும். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எதுவும் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிடிஎஸ் அவங்க பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு முழு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு என்ன அந்த ஒவ்வொரு குவார்ட்டர் ரெண்டும் கிடைச்சிரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறமேடா அந்த சேவிங்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் பணங்கிறது நமக்கு திரும்ப எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு கல்யாண செலவு இருக்கலாம், பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுவாங்க அல்லது வீடு வாங்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரீ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கான்செப்ட் ஒன்று நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபண்டு வந்து என்ன அந்த ஸ்கீமில் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு லாக் ஆகிடும். அதுக்கு முதல்ல எடுக்கவே முடியாது உங்களுக்கு. அது அப்போ நீங்கள் பிளான் பண்ணணும், 5 வருஷம் போட்டோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாது அப்படிங்கணும். பட் இந்த சுச்சுவேஷனில் ப்ரீ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஒன்று உண்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து பெனலைஸ் மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அது அமௌண்ட்டெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. அது 7.4% இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கன்னா அது கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த தனியாக நம்ம எஸ்பிஐ கொண்டு அப்படின்னா அதில் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல, அதில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ கொடுத்துருந்தாங்களோ அந்த அமௌண்ட்டும் இப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணும்பொழுது ப்ரீமெச்சூர் அமௌண்ட் ஒன்று கிடைக்கல, அதுலேருந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு மிச்ச பணத்தை தான் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே அது 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ப்ரீமெச்சூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ போட்டிங்களோ அதில் 1.5% பிடிச்சிக்கிட்டு தான் மிச்ச பணம் உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே அப்படின்னா 1% என்ன பண்ணுவாங்க அது கழிச்சிடுவாங்க. கழிச்சிட்டு பாக்கி உள்ளதான் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது நமக்கு. ஸோ டேக்ஸ் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்டு. ஒருவேளை இந்த சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல மாதம் மாதம் பிரின்சிபல்மெண்ட்டாக, அதுக்கு என்ன பண்ணலாம் 80Cயில் வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ண 1,50,000 வரைக்கும் வருமான வரி கழிவுகள் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணலாம் இது அந்த 80C டிடக்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டை அந்த சீனியர் சிட்டிசன் தான் என்ன பண்ணலாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ க்ளோஸர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது இதில் வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வரும். 5 வருஷங்கிறது நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும், இல்லாட்டி ப்ரீமெச்சூர் ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ 5 இயர்ஸுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எவ்வளோன்னா ஃபர்தராக 3 இயர்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் ஒரு பீரியட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுறது 1 இயர்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரெனிவல்லாம் அப்ளை பண்ணி ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த டைமில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் பண்ண முடியாது. சரி, எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு பண்ணும்பொழுது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் மெச்சூரிட்டி ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரிஜினலாக மெச்சூரிட்டி ஆகுதில்ல ஆகும்பொழுது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இருந்தது இருக்குமோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபர்தராக 3 இயர்ஸுக்கு இது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணும்பொழுது இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுக்கணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, பணம் வந்து எப்போ நம்ம எடுக்கலாம், எடுத்தால் நமக்கு எவ்வளோ வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, என்ன டேக்ஸ் எஃபெக்ட் வருது, அந்த டேக்ஸ் எஃபெக்ட் தவிர்க்கணும் அப்படி டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறது தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா இதனுடைய முழு பலன்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அந்த பிளானிங் பண்ணணும். இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பிளான் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொன்று பண்ணுவாங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க அதாவது பையனோ பொண்ணோ அவங்க ஏர்ன் பண்ண இன்கத்தை அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ 60 வயசுக்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பேரில் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் பிரச்சனைகள் என்னன்னு வச்சுக்கோங்க, இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா யார் இப்போ எனக்கு 60 வயசு இருக்குது அப்படின்னா நான் என்னுடைய பணத்தை தான் போட முடியும். சரிங்களா, இப்போ என்னோடய பையனோட பணத்தையோ அல்லது பொண்ணோட பணத்தையோ என் பேரில் போட்டாங்க எனக்கு 60 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து யாருக்கு டேக்ஸ் எஃபெக்ட் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து யாருக்கு போயிடுவாங்க அப்படின்னா பையனோட இன்கத்தில் கிளப் பண்ணி பையனுக்கு வந்து டேக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறத தவிர்க்கிறது நல்லது நமக்கு. ஸோ நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரிஜினலாக அந்த சோர்ஸ் கேட்பாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். 60 வயசுக்கு மேலே ஆகிடுது அப்படின்னா இவங்களுக்கு அதில் 15 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம். எப்படி வந்து அந்த பணம் கிடைச்சது அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டால் என்ன பண்ணணும், நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். ப்ரூஃப் கொடுக்கலை அப்படின்னா ஒருவேளை பையனோ அல்லது பொண்ணோ போட்டிருந்தாங்கன்னா அந்த சீசன் அவங்களால ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணும், அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் அப்படின்ற எல்லாம் என்ன பண்ணும், பையனோ அல்லது பொண்ணோ அவங்களுடைய யார் பணத்தை போட்டாங்களோ அவங்களுடைய இன்கத்தோட கிளப் பண்ணி அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து நிறைய போட்டுருவாங்க. இது வந்து ஒரு பெரிய டிராபேக். அது மாதிரி இன்னொரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுலேருந்து சரிங்களா அதுக்கப்புறமேலாம் உள்ள பீரியட் இருக்குல்ல அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 4% கொடுப்பாங்க. அது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் கொடுப்பாங்க. இந்த 7.4 வந்து இதில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சீனியர் சிட்டிசனுக்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் நல்லா பிளான் பண்ணி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.